திருமணம் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல. மேரேஜ் இஸ் நாட் எ நவுன், இட் இஸ் எ வெர்ப், வினை சொல். இதை நீங்கள் புரிந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இட் இஸ் நாட் சம்திங் யூ கெட், இட் இஸ் சம்திங் யூ டூ. பெஞ்சி அவர்கள் ஏஞ்சலினுக்கு செய்யப்படுகின்ற ஒரு காரியம், ஏஞ்சில் அவர்கள் பெஞ்சமினுக்கு செய்யப்படுகின்ற ஒரு காரியம். நல்ல காரியத்தில் நீங்கள் இணைந்து நல்ல காரியத்தை செய்வதற்காக கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார். மேரேஜ் இஸ் நாட் எ நவுன், இட் இஸ் வெர்ப், வினை சொல். கடவுள் மானுடத்திற்கு கொடுத்த மாபெரும் அருட்கொடை திருமணம். கடவுள் உங்கள் இருவருக்கும் இந்த காலை நேரத்திலே இந்த புனிதமான திருத்தலத்திலே ஒரு முதல் அருட்கொடையை கொடுத்திருக்கிறார். அது திருமண வாக்கியம். கணவனும் மனைவியுமாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மேரேஜ் இஸ் தி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் டு தி ஹியூமானிட்டி. இன்றைக்கு அந்த அருட்கொடையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். திருமணம் ஒரு புனிதமான திருவருட்சாதனம். இட் இஸ் எ சீக்ரெட் கவனன்ட். இந்த புனித அருட்சாதனத்தில் நீங்கள் கணவனும் மனைவியாக இருந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறீர்கள். இந்த திருமணம் எ ஹோலி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ மேன் அண்ட் எ வுமன். ஒரு புனித உறவு. புனித உறவிலே கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார். இந்த புனித உறவு ஒரு தூய உறவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தை ஏற்படுத்தினவர் கடவுள். கடவுள்தான் இதை நிறுவினார். God instituted the marriage. ஆகவே நீங்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இணைந்திருப்பது நீடூடி வாழ்வதற்காக. It is meant to be permanent. என்றென்றும் நிலைத்திருப்பதற்காக, வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்காக கடவுள் இந்த திருமணத்தை உங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு புனித உறவு, புனித திருவருட்சாதனம், கடவுளின் அருட்கொடை. உறவு சார்ந்தது, நீடித்து நிலைத்திருக்கக்கூடியது என்பதை உணர்ந்து இந்த திருமணத்திலே நீங்கள் உங்களை ஒருவருக்கு ஒருவர் கையளித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மூன்று சின்ன குறிப்புகளை திருமணத்தை ஒட்டி உங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய வாழ்விற்கும் சொல்ல நான் விழைகிறேன். முதலாவது, திருமணத்திலே யூ மஸ்ட் ரிலை ஆன் காட். கடவுளையே சார்ந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ரிலை ஆன் காட். கடவுளை சார்ந்திருப்பதுதான் உங்களுக்கு வலிமை. நீங்கள் பெற்றிருக்கின்ற செல்வம், நீங்கள் பெற்றிருக்கின்ற தகுதி, நீங்கள் பெற்றிருக்கின்ற படிப்பை சார்ந்து வாழாமல் கடவுளை முழுமையாக நீங்கள் சார்ந்து வாழும்போது உங்களுடைய திருமணம் புனித உறவுக்கு அடையாளமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல், இந்த கடவுளை சார்ந்து வாழ்கின்ற நிலையில் யூ போத் மஸ்ட் கிவ் பிரையாரிட்டி டு காட். நீங்கள் இருவரும் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற நேரத்திலே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவரே உங்களின் வாழ்வின் அடித்தளமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யூ மஸ்ட் நெவர் காம்ப்ரமைஸ் வித் காட், வித் எனி அதர் திங்.
You never do that. என்று சொன்னால் உங்கள் வாழ்வின் அடித்தளமாக, உங்களுடைய வாழ்வின் ஊற்றாக, உங்களுடைய வாழ்வின் எல்லையாக அவர் இருக்கிறார். ஆகவே பெஞ்சியவர்களும் ஏஞ்சலின் அவர்களும் இணைந்து கடவுளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்து வாழ உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இரண்டாவது குறிப்பு, யூ மஸ்ட் அப்ரிஷியேட் யுவர் ஸ்பவுஸ். ஒருவரை ஒருவர் நீங்கள் பாராட்ட வேண்டும். அனுதினமும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நீங்கள் பாராட்டும் போது உங்களுடைய இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பெஞ்சி காலை எழுந்தவுடனே நல்ல வார்த்தையை சொல்லி உங்களுடைய துணைவியாரை வாழ்த்துங்கள். ஏஞ்சலின் அவர்கள் காலை எழுந்தவுடனே ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி பெஞ்சி அவர்களை நீங்கள் தொடங்குங்கள், உங்களுடைய நாளை தொடங்குங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்விலே சிறப்பான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் திருமணத்திலே சுயம் என்பதற்கு, உங்களுடைய இல்லற வாழ்விலே சுயம் என்பதற்கு இடம் அளிக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக பாராட்ட முடியும். அப்பொழுதுதான் இந்த உறவிலே நீங்கள் பலப்பட முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய அன்பிலே நீங்கள் ஆழ்ந்து வளர முடியும். அதைவிட பி குயிக் டு ஃபர்கிவ், மன்னிக்கவும். நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் சார்ந்து வாழ்கின்ற வேளையிலே, ஒருவரை நீங்கள் ஒருவர் பாராட்டுகின்ற வேளையிலே மன்னிப்பதற்கும் உடனடியாக நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்வு சிறப்புக்குரிய ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரீட் ஈச் அதர் ஆஸ் கம்பானியன், டோன்ட் ட்ரை டு டாமினேட் ஈச் அதர், டோன்ட் ட்ரை டு டாமினேட். ஒருவரை ஒருவர் டாமினேட் செய்ய நீங்கள் முயற்சியே செய்யக்கூடாது. ஆகவே முதலாவது கடவுளையே சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார். மூன்றாவதாக யூ மஸ்ட் ரைஸ் எ காட் ஃபியரிங் ஜெனரேஷன். கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பதை அறிந்து துணையை ஏற்படுத்தியிருக்கிறார். சூட்டபிள் ஹெல்பர், பார்ட்னர், கம்பானியன். உங்கள் இருவரையும் அழகாக வணைந்து இன்றைக்கு இணைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இருவரும் இணைந்து இறை அச்சம் கொண்ட தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும். இறை அச்சம் கொண்ட தலைமுறையை வளர்த்தெடுப்பதற்காக கடவுள் உங்கள் இருவரையும் இணைத்திருக்கிறார். இது கடவுளின் சித்தம். நிலையான பாறையாகிய கிறிஸ்துவில் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கடவுள் உங்களுடைய கற்பாறை, அவர் மீது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். அப்பொழுது தலை சிறந்த இறையச்சம் கொண்ட ஒரு குடும்பத்தை நீங்கள் வளர்த்தெடுப்பீர்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அன்பிற்குரிய பெஞ்சி ஏஞ்சலின், இங்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஒன்றாக இணைந்து உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய வாழ்வு இறைவன் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை. உங்களுடைய வாழ்வு அது புனிதமான உறவை உங்களுக்கு கடவுள் கையளித்திருக்கிறார். கடவுளை சார்ந்து அவரிலே நிலைத்திருங்கள். ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள். நல்ல தலைமுறையை வளர்த்திடுங்கள். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பையும் மரணையும் உங்கள் அடித்தளமாக வைத்து, கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷி பாக்கியவதி. நீங்கள் இருவரும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீடோடி வாழ இங்கிருக்கிற பேராயர்கள் இறை மக்கள் ஆயர்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் இருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.